படித்தவங்க நிறைய விஷயங்கள் அவங்கள துறைகளில் நடக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்கு வந்து அது பிரச்சனைன்னு தெரிஞ்சும் அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சும் அதை பேச தயங்குறாங்க. மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அதுக்கு. அதில் முக்கியமான ரீசன் வந்து இந்த காலத்துக்கு அது ஒவ்வாது, இந்த இப்படி இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது அப்படின்னு அது ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அதை தைரியமாக சொல்லணும். என்ன கேட்டால் நம்ம அட்லீஸ்ட் நம்ம படித்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை அதையாச்சும் நம்ம வெளிப்படுத்தணும், அதுக்கான தீர்வுகளை சொல்லணும். அதை தைரியமாக சொல்லணும் முதல்ல. அதை அதுக்கப்புறம் வரப்போகிற ரிசல்ட்ஸ், ஏன்னா நம்ம சொல்லும் போது அதில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேரோட மனசாட்சியாச்சும் அதில் மனசாட்சியில் கூட அதில் வந்து அது போய் உணர்த்திச்சுனா நம்ம சொல்கிற செய்தி சமூக மாற்றத்துக்கு அது வந்து வழிவகுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போது ரீசெண்டாக வந்த ஒரு படம் மார்கழி திங்கள் அப்படின்னு படம் கூட அதை கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, இந்த காலத்துக்கு ஏற்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் தைரியமாக டைரக்டர் மனோஜ் பாரதிராஜா வந்து தைரியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த படத்தில். அந்த படத்தில் உண்மையிலே அது இந்த பல ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு கூட ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு படம் தான். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க துறையில் அவங்களுக்கு இருக்க சக்தியை வச்சு அவங்க துறையில் நடக்கிற பிரச்சனையோ சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளையோ தைரியமாக சொல்கிறவங்களுக்காக நான் இந்த சாங் டெடிகேட் பண்ணுறேன். யாரோட மனசாட்சியில் அடிவிடுதோ